வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எளிமையான முறையில் எப்படி ரவா லட்டு வந்துட்டு செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு உதிரவே உதிராது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா அதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் ஃபுல்லாமே நெய் தான் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நெய்க்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ நெய் வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பாதாம் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாங்க. இல்லாட்டினா வெறும் பிளேனாக ரவா லட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். பாருங்கள், நட்ஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச திராட்சை கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். அதை இதில் சேர்த்துடலாங்க. நம்ம ரவா லட்டு எப்போவுமே நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது அந்த வாயில் கடிப்படும் பொழுது அந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ அந்த திராட்சை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிடலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சரிங்க, திருப்பியும் நம்ம நெய்யில் இது போல் வறுத்து தான் வந்துட்டு ரவா லட்டு செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். அடுப்பை வந்துட்டு சிம்லே வச்சுக்கோங்க. பொறுமையாக வறுத்து விடணும். இந்த ரவையோட கலர் வந்துட்டு மாறவே மாறக்கூடாதுங்க. சிம்லே வச்சுட்டு இதே போல் மெதுவாக வறுத்து விட்டுக்கோங்க. அந்த வறுத்த ஒரு ஸ்மெல்லு வரணும், ஆனால் அந்த ரவையோட கலர் வந்துட்டு மாறக்கூடாது. அப்போ தான் ரவா லட்டு வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட் கலரில் அழகாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்லே வச்சு இது போல் வறுத்து விட்டுக்கணுங்க. பாருங்கள், இப்போ ஓரளவு நல்லா வறுத்தாச்சு. இப்போ அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்துட்டு துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போல் அந்த மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரெலாம் எடுத்துட்டு நல்லா ஒயிட் கலராக துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு அந்த ரவை கூடையே சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் தாங்க. உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்துச்சுன்னா கூட அதை கூட இது போல் துருவி சேர்த்துக்கிறலாம். இது ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய்ங்கிறதுனால நான் அந்த ரவை கூட சேர்த்து திருப்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து விட போகிறேன். நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால இது கெட்டு போகணும்லாம் இல்லைங்க. நம்ம நெய்யில் வறுத்துறதுனால இது வந்துட்டு கெட்டே போகாது. அந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கணுங்க. அடுப்பு வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. தேங்காய்லாம் நல்லா அந்த பொரிஞ்ச வாசனை வந்துருச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். 1/4 கப்பில் இருந்து 1 கப் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அதையும் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்து விடணுங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அந்த சுகர் வந்துட்டு லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். பாருங்கள், இப்போ சுகர் வந்துட்டு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாங்க. இப்போ அடுப்பை விட்டு கீழே இறக்கியாச்சு. இப்போ கை போருக்கிற சூடு பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பால் வந்துட்டு. அப்போ தான் நமக்கு அந்த ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு வந்துட்டு அந்த பதம் வந்துட்டு சரியாக இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுகளில் இது போல் வந்துட்டு கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா இறுக்கமாக பிடிங்க. இதே போல் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டு இது போல் உருட்டி விட்டுட்டோன்னா இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த ரவையெல்லாம் கீழே உதிர்ந்துடும். ரவா லட்டு நல்லா உருண்டையாக வருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான சூப்பரான ரவா லட்டு கொஞ்ச நேரத்திலேயே எளிமையான முறையில் செஞ்சு முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.